ஹே எவ்ரிவன், நான் வர்ஷா. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்சிக்கலோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாப்சிக்கல்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குச்சி ஐஸ் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அதோட ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ட்வெண்ட்டி 1905 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் 11 வயசு பையன் சாதாரண வெறும் தண்ணியில் சோடாவை கலந்து அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்டிக்கையும் உள்ளே வச்சுட்டு அதை மறந்து போய் வெளியே வச்சுட்டு அவன் போயிருக்கான். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்து வந்து பார்க்குறப்போ அது வந்து அதோட லோ டெம்பரேச்சர், இங்கே இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற லோ டெம்பரேச்சருக்கு, அதுக்கும் அது ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி இப்போ நம்ம சாப்பிட்ற குச்சி ஐஸ் ஃபார்மில் இருந்ததுனால அவனுக்கு வந்து சடனாக ஒரு ஐடியா தோணுது. ஸோ இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாப்சிக்கலை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த 11 வயசு பையன் பேர் ஃப்ராங்க் எபர்சன். அதனால அவன் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு பாப்சிக்கலுக்கு அவன் எப்சிக்கல்னே பேர் வச்சிட்டான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த எப்சிக்கலை சின்ன சின்ன ஸ்கூல் குழந்தைகளுக்கு தான் விற்க ஆரம்பித்தாங்க. கிட்ஸுக்கு மத்தியில் அது ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால அந்த எப்பர்சனோட சொந்த பசங்களையும் இந்த எப்சிக்கலுக்கு பாப்சிக்கல்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 1923 தான் அவர் வந்து இந்த பாப்சிக்கல் அப்படின்ற பேரோட அவர் ஃபஸ்ட்டு பேட்டண்ட்டை ஃபைல் பண்ணுறாரு. இவரோட ஃபஸ்ட் கம்பெனியவே 1923 கலிஃபோர்னியா சிட்டியில் அலம்டா அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு கம்பெனியவே அவர் வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. இதுலேருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஜோலோ அப்படின்ற ஒரு கம்பெனி கூட அவர் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறார். 1939 இந்த பாப்சிக்கலுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சிம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் அப்போவே ஒரு சில ஆட்ஸையும் அவர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்புறம் அவங்க கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாப்சிக்கலில் 2 ஸ்டிக் வர்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க. அது வந்து டபுள் ஸ்டிக் பாப்சிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அதனால 1986 இதை வந்து இந்த ஒரு ஐடியா வந்து அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்த ஒரு சில ஃபெயிலியர்னால அவரால் அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியலை அப்படின்ற ஒரு ரீசன்காக 2010 இதை வந்து யூனிலிவர்ட்ட வந்து அவங்க வித்துடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த யூனிலிவர்னா என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம யூஸ் பண்ணுற முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூனிலிவரோட சேர்ந்தது தான். ஸோ இதையுமே யூனிலிவர் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இதை வந்து நெவாடா, மேரிலாண்ட், மிசௌரி அப்படின்ற 3 இடத்துல இதுக்குரிய அந்த மெயின் பிளான்ஸை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வந்து ஜாலி ரான்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரோடியூஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பாப்சிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கூல் கிட்ஸுக்குலாம் கொண்டு போய் வித்தாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஏ ஃப்ரோசன் ட்ரிங்க் ஆன் த ஸ்டிக் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு பாப்சிக்கலையும் அவர் வித்தாரு. செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ட்ரக் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குதிரை வண்டி தான். தேர்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கு வந்து பிரிட்ஜ் வுட்டு, அதாவது பிரிட்ஜுன்னு சொல்லி ஏதோ ஒரு ட்ரீ இருக்கும் போல் அதுலேருந்து எடுக்கிற வுட்லேருந்து க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டிக்கை தான் அவர் வந்து இந்த பாப்சிக்கல்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த பாப்சிக்கலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃப்ளேவர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செரி ஃப்ளேவர் தான். இந்த பாப்சிக்கலை யூனிலிவர் வாங்கினதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு 2 மில்லியன் பாப்சிக்கல்ஸ் வந்து சேல் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஜாலி ரான்ச்சரோட ஃபேனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.